ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டண்ட். ஃபோர்ட் கார் அப்படிங்கிற ஒரு காரை இந்தியாவில் மேக்ஸிமம் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். உலக அளவில் வந்து அது இப்போ பெரிய பரிச்சயமான கார், பட் இந்தியாவிலும் மேக்ஸிமம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கார் தான் அது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கார் கம்பெனி சூழ்நிலை சிச்சுவேஷன் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒருவேளை அந்த கம்பெனியோட சுச்சுவேஷன் மோசமாக இருக்குது அப்படின்னா, அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய பல ஆயிரம் குடும்பங்கள் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். பட் அந்த அளவுக்கு ஃபோர்டு நிறுவனம் விட்டுருவாங்களா அப்படின்னா அதுக்கும் வந்து கேள்வி கிடையாது. பட் எந்த ஒரு கம்பெனியுமே அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சு அப்படின்னா சர்வேவே பண்ண முடியல அப்படின்னா தான் அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ரெண்டு இடத்துல இருக்குது இந்தியாவில். ஸோ அந்த ரெண்டையுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்டு நிறுவனம் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, இப்போ என்ன ஸ்டெப்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபோர்டு இந்தியா அப்படின்னு இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோர்டு இன் வேர்ல்டு வைட் ஒரு பெரிய வரலாறுலாம் ஒன்று கிடையாது. ஃபோர்டு இன் வேர்ல்டு வைட் ஃபியூ திங்ஸ் மட்டும் சின்னதாக கொஞ்சம் பார்த்துடலாம். ஃபோர்டு அப்படிங்கிற கம்பெனி ஒரு அமெரிக்கா கார கம்பெனி, ஒரு பெரிய ஃபேமஸான கம்பெனி. அந்த கம்பெனி இப்போது 2020 எப்படி இருந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேங்கிங்கில் ஒரு 10-7 இடத்துல இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டொயோட்டோ, அதுக்கப்புறமேட்டு கடைசியாக சுசுகி, இந்த மாதிரி ஃபோர்டு அப்படிங்கிறது 2020 7வது இடத்துல இருந்தது. ஸோ 2020 எண்டில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 7வது இடத்துல இருந்து 8வது இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ 8வது இடத்துல ஃபோர்டு அப்படிங்கிற நிறுவனம் 2020 எண்டில் இருக்குது. அதுதான் அதோட சுச்சுவேஷன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும், இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வேர்ல்டு வைடில் ஃபோர்டுடைய சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொன்னால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே போகலாம். ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஃபோர்டு அப்படிங்கிறதுக்கு. குஜராத் சனண்டில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதே மாதிரி சென்னையில், தமிழ்நாட்டில் சென்னையில் மரமல் நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இது வந்து சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபோர்டு அப்படிங்கிற நிறுவனம் இப்போ சர்வே பண்ணிட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு நிறுவனமே சில டைம் பத்திரிகையாளர்களுக்கு, இல்லை வெவ்வேறு இடங்களில், அதாவது இந்தியா உட்பட வெவ்வேறு இடங்களில் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஃபோர்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கும் மேலே நம்ம இந்தியாவில் ஃபோர்டு நிறுவனம், அதாவது ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய மறைமல் நகர் சொன்னால அந்த ஏரியாவில் தான் ஃபஸ்ட்டு ஃபோர்டு அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே அங்கே கம்பெனி ரன் ஆகிட்டு வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ டோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கோங்களேன், ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நான் சொல்கிறது, ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் 100% சுசுகி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டுமே 40% கைப்பற்றி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது 30% ஹுண்டாய், இவங்க ரெண்டு பேருமே 70% கிட்டத்தட்ட கைப்பற்றி வச்சுருக்காங்க. மீதி இருக்க 30% நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. மீதி இருக்க அந்த 30% 20 நிறுவனங்கள் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த 20 நிறுவனத்தில் ஃபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் 2% கீழே அப்படிங்கிறாங்க. அது 1.5 above ஆர் 2% பிலோ இப்படி இருக்கலாம். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபோர்டு நிறுவனம் தொடர்ந்து இப்போவும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே, என்ன தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சடனாக ஒரு கம்பெனி இழுத்து மூடிட முடியாது, அது வந்து பல ஆயிரம் குடும்பங்களை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இன்னமும் அதை பண்ணலை. ஸோ ஃபோர்டு அப்படிங்கிற நிறுவனம் ரன் ஆகிட்டு தான் வருது. ஸோ ஃபோர்டு நிறுவனம் ரன் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஃபோர்டு நிறுவனத்துடைய கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேல்யூம் அப்படின்னு சொல்லலாம், கெப்பாசிட்டி எது வேணால் சொல்லலாம். ஒரு ஃபுல் பிளட்ஜில் ஒருத்தனால் ஓட முடியும் அப்படின்னா அவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, அதே மாதிரி ஒரு ஃபோர்டு கம்பெனியில் கார் தயாரிக்க முடியும், இந்த அளவுக்கு முழு திறனையும் உட்படுத்தி தயாரிக்க முடியும் அப்படின்னா அதுதான் வந்து ஃபுல் பிளட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 4.4 லட்சம் த்துக்கு மேலே கார் தயாரிக்கலாம், இல்லை 4.4 லட்சம் கார் தயாரிக்கலாம் சனந்த் உட்பட, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு இண்டஸ்ட்ரீஸ் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ அப்படி தயாரிக்கலாம். ஆனால் இப்போ ஃபோர்டு போயிட்டுருக்க நிலமை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த ஜனவரி மாதம் 4100 இல்லைனா 4000 4200 இந்த மாதிரி கார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் மாதம்
அது வந்து ரிடியூஸ் ஆகிட்டே வந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக 4,100லேருந்து ரிடியூஸ் ஆகிட்டே வந்து இப்போ இப்போ ஜூன் மாதம் 2,200 சம்திங் 2,500 இந்த மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ஃபோர்ட் நிறுவனம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பெனி டவுன் ஆகிட்டு வருது, இன்னும் ஒரே ஒரு விஷயம், இழுத்து மூடிட முடியாது, பல 1,000 கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா, சனந்த் அப்படிங்கிறது வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை விட பெருசு, அது இங்கே இருக்கிறத விட சனந்த் பெருசு. ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஏற்கனவே இவங்க 200 மில்லியன் அமெரிக்க டாலர் ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போது லேட்டஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணது சனந்துக்கு, அதில் அதிக டெக்னாலஜி, இதோட அதிக டெக்னாலஜி ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து அதில் அதிகம். தமிழ்நாட்டில் இருக்க இண்டஸ்ட்ரீஸை விட சனந்த் அப்படிங்கிற இருக்க அந்த இண்டஸ்ட்ரீஸில் இருக்க அந்த டெக்னாலஜி, ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி அதிகம். ஸோ அதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டதுனால இவங்க திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் பொழுது சரி, இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாம், நம்ம மாற்று வேலை ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்று வேலை ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மகேந்திரா கூட நாங்கள் ஜேவி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஜேவி அப்படிங்கிறது ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி அப்ரோச் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படிங்கிற முறையில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க, அதை அனௌன்ஸும் பண்ணாங்க, அதை ஃபுல்லாக பப்ளிசிட்டியும் பண்ணாங்க. பட் அதுக்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் அதை கேன்சலும் பண்ணிட்டாங்க, என்ன ரீசன் தெரியல. பட் இது கேன்சல் பண்ணதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயிஸ் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு தெம்பு ஒன்று வந்துச்சு. ஏன்னா இதை கேன்சல் பண்ணது இவங்க ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. நாம்மளே சுயமாக ஏதாச்சும் நம்ம வந்து திட்டத்தை பண்ணி அதன் மூலியமாக நம்ம சப்போஸ் ஏதாச்சும் ஒரு லான்ச் கூட பண்ணி அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. எம்ப்ளாயிஸ் உட்பட எல்லாருமே அப்படி தான் யோசிச்சாங்க. பட் இவங்க அப்படி பண்ணலை. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எம்ஜி மோரிஸ் கேரேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கார் நிறுவனம், அந்த கார் நிறுவனத்துக்கு கூட டையப் வச்சுக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க. அப்படி அங்கே போகும்பொழுது அந்த பேச்சுவார்த்தையும் ஒன்றும் பெரிய அளவில் இவங்களுக்கு பாசிட்டிவாக முடியல. ஸோ அதை ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே இருக்கும்பொழுது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிங்கன்னா, இன்னொரு இதுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. கடைசியாக ஓலா கார் நிறுவனத்தில் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம், ஓலா காரு கூட கம்பைன் பண்ணி அதற்கான கார் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அதற்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அதே சமயம் இன்ட்ரோன் கார் நிறுவனம், ஸோ அந்த ஒரு கார் நிறுவனம் நம்ம சென்னையில் திருவள்ளூரில் இருக்குது. ஸோ அது கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது கூட பேச்சுவார்த்தை நடத்தி ஜாயின் பண்ணி டுகெதர் பண்ணி ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி ரெண்டு விதமாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் எந்த வித முடிவுமே எடுக்கலை. பட் இந்தியாவில் இப்போ இருக்கக்கூட சூழ்நிலையில் இந்த ஃபோர்ட் கம்பெனி அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறனால முடிவை கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பத்திரிகையில் இல்லை சமூக வலைதளங்களில் நிறைய இது வந்து. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். பட் இந்த தகவல் எல்லாமே அதைத்தான் உணர்த்துது. பயப்படணும், நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் உணர்த்துது. மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் பயமாக இருந்தாலும், நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி 1,000 குடும்பங்கள் வந்து அதனுடைய பொருளாதார வாழ்வாதார சூழ்நிலைகள் பாதிக்கப்படும் அப்படிங்குள்ள ஒரு கம்பெனி கண்டிப்பாக யோசிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கம்பெனிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரலாம், அந்த கம்பெனிக்குள்ளே நிறைய காஸ்ட் சம்மந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி பண்ணணும், காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது நடக்கலாம், நிறைய விஷயங்கள் நடக்கலாம். பட் இப்போது இந்த சூழ்நிலை தான் ஃபோர்ட் அப்படிங்கிற கம்பெனிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு போத் இண்டஸ்ட்ரீஸுக்குமே நடந்துட்டு இருக்குது. ஸோ ஒருவேளை மக்கள் நிறைய பேர் கருத்து என்னென்னா, இந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் தெரிஞ்ச வல்லுநர்களுடைய கருத்து என்னென்னா, சனந்த் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் மேபி ஓப்பன் பண்ணாமலே இருந்திருந்தால், ஃபோர்ட் அப்படிங்கிற பிளான்ட் சென்னையில் மட்டுமே இருந்திருந்தால் அந்த க்ரோத் இன்க்ரீஸ் ஆகியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா காஸ்ட் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதற்கான க்ரோத் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியானால் கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய வருமானம் கொஞ்சம் அதிகமாக வரும். இப்போ இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணிட்டாங்க, அதுலேருந்து லாபம் வரணும் அப்படிங்கக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இன்னும் சில இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது அந்த அளவுக்கு போய் முடியாது. ஒரு நம்பிக்கையான விஷயங்களுக்காக மக்கள், அதாவது மக்கள் மீன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயீஸ் காத்திருக்கலாம், இதில் வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஒரு நிறுவனம் அவங்களோட எம்ப்ளாயீஸை கைவிடக்கூடாது, கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும், இல்லை இந்த மாதிரி எனக்கு தெரியும், இல்லை இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தவிர அதர் இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் நிறைய கடந்து வந்திருக்கும், ஸோ இந்த மாதிரி பொதுவாக ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் யோசிக்கிறீங்க அப்படின்னா, மறக்காமல் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, சி யூ.